உண்மையிலேயே நம்ம ராமராஜ் தொடங்கி வச்சாரு, நல்லாவே போகுது. இனிமேல் வருங்காலத்தில் ஏதாவது தொடங்கணும்னா ராமராஜை வச்சு தொடங்கணும். உண்மையிலே பாராட்டணும். அண்ணா சிங்க இந்தம்மா பார்க்குறேன், அசையவே இல்லை. என்ன ஒரு பெரிய பீட்டு தெரியுங்களா, இந்தம்மாவும் கைத்தட்டி சிரிக்குது. தன்னை தாக்குகிற அம்புகளை எல்லாம் மலராக கருதி மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளருக்கு திறமை இருக்குதுன்னா இதை எதிர்க்கும் ஆற்றலும் சக்தியும் என்னிடத்தில் இருக்கிறது. அதனால்தான் எங்களை சக்தின்னே சொல்கிறீங்கன்னு இப்பொழுது அதன் வடிவமான கவிதா ஜவஹர்கள் வருகிறார்கள். ஒரு கைத்தட்டல் கொடுத்தனவர். அந்த காலத்தில் தமிழ்ச்சங்கங்களை கடல் கொண்டு போனது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த காலத்தில் கடல் கடந்து தமிழ்ச்சங்கங்களை கொண்டு வந்திருக்கிற பக்ரைன் வாழ் என் இனிய தமிழ் சொந்தங்களே, செந்தமிழ் சொல்வேந்தர் பேரவையை சார்ந்த இனிய நண்பர்களே, உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களின் இதயங்களில் தமிழ் என்னும் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற எங்கள் அன்பிற்கினிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளிலும் மிக சிறப்பாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய பட்டிமன்ற சகோதர சகோதரிகளே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் தமிழ் உறவுகளே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்கள் பொன் சங்கரபாண்டியன் அவர்களே, திரு பாலமுருகன் அவர்களே, ஹரிஹரன் அனிதா மேம் அவர்களே, நேற்று ஒரு அருமையான இஞ்சிட்டி போட்டு கொடுத்த ராஜரந்தினி மேம் அவர்களே, இன்னைக்கு மத்தியானம் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் அந்த வெந்தய குழம்பு வத்த குழம்பு செஞ்சு கொடுத்த ரவீனா மேடம் அவர்களே, எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கிற என் இனிய நண்பர் கணேஷ் அவர்களே, எங்கள் பட்டிமன்ற சகோதரி பவானி அவர்களே, இந்த பக்ரைனையும் தமிழ்நாட்டையும் இணைத்து வைத்திருக்கிற டெல்லியிலேருந்து வந்திருக்கிற எங்கள் அண்ணன் குமார் அவர்களே, டெல்லி சில நேரம் நல்ல விஷயங்களையும் செய்யும், நீங்கள் நம்பணும். அவர் இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் சாத்தியம் ஆயிருக்காது. அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பேசி பேர் வாங்குகிற புலவர்கள் இருக்கிறாங்க, பேச வச்சே பேர் வாங்கின புலவர் டெல்லி குமாரன். அவ்வளோ வேறையும் இழுத்து போட்டு நீ பேசு நீ பேசு நீ பேசுன்னு பேச வச்சே இன்றைக்கி பேர் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கும் இந்த நிகழ்வை தொலைக்காட்சி வாயிலாக எடுத்துக்கொண்டிருக்கிற இதற்கு காரணமாக இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து நண்பர் அண்ணா சிங்காரவேல் வந்தார். சும்மாவே அவர் நல்லா தான் பேசுவார், காசு கொடுத்தனும் நல்லா தானே பேசுவார். அதுவும் தினார் எது வாங்கினாலும் உடனே 220 உட்காந்து பெருக்கிட்டு இருக்கிறார். ஒரு சாக்லேட் வாங்கினாலும் சரி, ஒரு சென்ட் வாங்கினாலும் சரி, சடக்கு 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 பெருக்கி முடிச்ச உடனே அந்த வேணான்னு உடனே வேணான்றாரு. இல்லைன்னா 8 நாளா பிரி, அந்த 4 பாக்கெட்டை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு. அதெல்லாம் நல்லதெல்லாம் நல்ல விஷயந்தான், இப்படிலாம் ஆணுங்கள் இருக்கணும். ஆனால் என்ன, அவர் வந்து தொடங்கும் போதே உங்களை பார்த்து சுந்தர சோழன் அவர் உடம்பு முடியாமல் கிடக்குற, அவர் கூட இருக்கிறவங்களே அவருக்கு வந்து ஆப்பு வைக்க காத்துட்ருக்காங்க. அந்த பிள்ளையை பிடிச்சி நந்தினின்னு சொல்லி, இது எந்த நாட்டை பிரிச்சிச்சு, அது உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா குந்தவேன் சொல்வீங்களா நீங்கள். அது என்னைய பார்த்துங்க, நான் வரும்போது நான் ஃப்ளைட்டில் வர்றதை விட அந்த காலத்துல எல்லாம் கப்பலில் தானே வந்திருப்பாங்கன்னு ஒரு வாரத்தை ஐயாட்ட சொன்னேன். என்னை பார்த்து பூங்குழலின்ற, கப்பல் கடல்னு சொன்னது ஒரு தப்பாயா? அப்போ உங்கள் அணியில் இருக்கிற அவர் தான் பெரிய பழுவேட்டரையரா? வேக வேகமாக பேசுகிறாரு, அவர் தான் வந்தியத்தேவனா? அப்போ இவர் தான் ஆதித்த கரிகாலனா? இது உண்மையில் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல, பொருத்தமாக வேற இருக்குப்பார். இவர் தான் ஆதித்த கரிகாலன், வேறு இவருக்கும் பொருத்தமாக இருக்கு பாருங்க. ஏன் இவ்வளோ பேசுகிறாரு? எல்லாம் அவளை மறக்கத்தான், எல்லாம் அவளை மறக்கத்தான். நான் நல்ல மனுஷன், வந்ததுலேருந்து பெண்களை அவ்வளோ ஆவேசமாக பேசினார்ல, அதுக்காக நீங்கள் அவரை தவறாலும் நினைக்கக்கூடாது. அவர் மொபைல் ஃபோனை வாங்கி பாருங்கள், ப்ரொஃபைல் பிக்சராக அவங்க மனைவி ஃபோட்டோவை தான் வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 17 வச்சுருக்குறாருயா, மாற்றவே இல்லை இப்போ வரைக்கும் மாற்றல. நான் உண்மையை சொல்கிறேன், ஏன் தெரியுமா? அவருக்கு மாற்ற தெரியாது, அந்த அம்மா வச்சு கொடுத்துருக்கு, அதை அப்படியே வச்சுட்டே இருக்கேன். நான் கேட்டேம்மா இப்படி பிரியமான, இல்லை இல்லை அதை வச்சுருந்தா காற்று கருப்பு எதுவும் அண்டாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காற்று கருப்பு அண்டக்கூடாதுன்னு ஒரு கருப்பே நினச்சிருக்கு பாருங்க.
தரமான நகைச்சுவை. ஆனால் நல்ல மனிதருங்க, கொரோனா காலத்தில் 52 பேருக்கு கபசுர குடிநீர் இலவசமாக கொடுத்தார். 52 பேருக்கு கொரோனா காலத்தில் இவரே தேடி தேடி போய் கொடுத்தார். அதுக்கப்புறம் 4 பேர் வந்தாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா அந்த 52 பேர் தான் இவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. அவங்க நல்லா இருந்தால் போதும், மற்றவன் எக்கடும் கெட்டு போனேன் எனக்கு இல்லை. அவ்வளோ ஒரு உத்தம சோழன் அவர், நல்ல மனிதர், ரொம்ப நல்லா பேசினார். யாரும் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது, அற்புதமான பேச்சு. அதுக்கப்புறம் வேற சொன்னார், 100% பெண்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பொய்யா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பேசுறதுலேயே பார்த்தீங்களா, அடுத்த தடவை நீங்கள் இங்கே ஏதாவது எலெக்ஷன் வச்சா நிற்கலாம். ஆமாம், பக்ரீனின் கருப்பு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. யம தர்மனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். அவர் வந்து வானத்திலேருந்து வந்திருக்கிறாரு, உயிர் எடுக்கிறதுக்காக வந்தவர் ஒரு பெண்ணை பார்த்து மயங்கிட்டார். மயங்கினது இல்லாமல் உனக்கு உயிரையே கொடுப்பேன்னு வேற சொல்லி அந்த அம்மா கல்யாணமும் பண்ணியிருக்கிறார், சத்தியமும் பண்ணியிருக்கிறார். கொடுத்த சத்தியத்தையும் காப்பாற்றல, பண்ண கல்யாணத்தையும் காப்பாற்றல, எஸ்கேப் ஆகி அங்கே ஓடி இருக்கிறார். இதை பார்த்தோன்னே சிவபெருமான், நம்ம தான் பாதியிலே ஒரு அம்மா வச்சுட்டு பிரிய முடியாமல் இருக்கும், இவனாவது தப்பிச்சு வந்திருக்கான்னு அவனை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது, ஆண்கள் வேலையும் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, குடும்பத்தையும் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு மேனேஜர் இருப்பார் பாருங்க, அவர் அப்படி தான் இருப்பார். அதை அவர் வந்து அழகாக நிரூபிச்சுட்டு போயிருக்கிறார். பெண்கள் சொல்லுவாங்களா, நான் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை, நான் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை அப்படியே சொல்லுவாங்களா. நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போங்க, ஆண்களாக மட்டும் போங்க, வேட்டிச்சட்டை போட்டு, நம்ம பாலமுருகன் சார்னால வித்தியாசமான ஒரு வேஷ்டி கட்டியிருக்கார். நான் கூட இதை பக்ரைனில் உள்ள பட்டு வேட்டி போல இருக்குது, நம்ம வீட்டுக்காரர் கூட ஒன்று வாங்கலாம். அப்படிமா நாங்கள் யாராவது அந்த மாதிரி அந்த பார்டரை பார்த்தோமா, அதாம்மா உங்கள் இயல்பே பாட்டானே. நாங்கள் பாலமுருகன் முகத்தை தான் பார்த்தோம், அந்தம்மா பார்டரை பார்த்துட்டாங்க பாருங்க, அதுதாங்க அந்த பெண்மையின் இயல்பு சார். அது உண்மையிலே யாரை பார்த்தாலும் நாங்கள் அப்படி டக்குன்னு ஃபோட்டோகிராஃப் எடுத்துருவோம். என்ன பண்ணுறாங்க எல்லாமே கரெக்டாக எங்களுக்கு தெரியும், எங்களை தப்பிச்சு நீங்கள் போகவே முடியாது. ஆமாம், அவர் ஆனால் நல்லா வந்த அந்த 3 பேருக்கு ஒவ்வொரு ஜோக்கையும் நீங்கள் சொன்ன எல்லா நகைச்சுவையும் ஆங்கிலத்தில் சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நடுவில் ஒருத்தர் யாசர், அவர் எனக்கு வெள்ளை கலர் சீமான் மாதிரியே இருக்குது, அவ்வளோ ரசித்து சிரித்தார். ஆ, அந்தம்மா பார்த்தீங்களா, 2 ஆண்கள் பேசினாங்கல்ல, அவங்களாம் மைக்கில் பேசினாங்க. மோனா மேடம், மைக் வேணாம் அப்படின்ட்டாங்க. அவங்ககிட்ட மேடையில் நின்று பேசுகிறாங்க. என்ன அர்த்தம், பெண்களால் மைக்கு வச்சும் பேச முடியும், மைக்கு இல்லாமலும் பேச முடியும், மனசுக்குள்ளேயும் பேச முடியும். இல்லை, அவங்க ஓனா பேச முடியும். அவ்வளவு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா, இதே மேடையில் தன்னை வந்து அவங்க எவ்வளோ ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறமும் இத்தனை பேர் நீங்கள் தைரியமாக பெண்களுக்கு எதிராக பேசுறீங்க. கல்யாண வீட்டுக்கு ஆண்கள் மட்டும் போறீங்கன்னு வைங்களேன், கல்யாண வீட்டில் என்ன கேட்பாங்க தெரியுமா, பெண்கள் மட்டும் போகிறாங்க, என்னம்மா வீட்டுக்கார் வரலையா, அவ்வளோதான் கேட்பாங்க. ஆண்கள் மட்டும் போனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டில் வரலையான்னு கேட்பாங்க. பெண் என்பவள் பெண் மட்டுமில்லை, உங்களுடைய வீடு என்பது இந்த சமூகம் தெரிந்து வைத்திருக்கிறது. அதனால தான் நான் இல்லைன்னா அந்த வீடு இல்லை, நான் இல்லைன்னா அந்த வீடு இல்லை, அம்மா என்பவள் இல்லை என்றால் அது வீடு அல்ல விடுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தாங்க அதை எல்லாருமே இது மாதிரி சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் புகை வந்து புடவைக்கு ஆசைப்படுறது, நகைக்கு ஆசைப்படுறது. நீங்கள் தான் நகை கடையில் உட்காந்துட்டே இருந்தீங்க, நேற்று கால்குலேட்டர் எடுத்து வச்சு அங்கே 4760 ரூபா, இங்கே எவ்வளோ ரூபா, செய்குழி வாங்குவீங்களா, சேதாரம் வாங்க மாட்டீங்களா, அந்த வாட்டை 10% வாங்கிடலாமா, இம்புட்டும் கேட்டுட்டு பெண்கள் புடவைக்கு ஆசைப்படுகிறார்கள், நகைக்கு ஆசைப்படுகிறார்கள். நம்ம தான் பார்த்தோமே வழியில், அதுனா வேப்பா வேப்பன்னு ஒன்று இருக்குதாங்க, அது என்னங்க, இந்த ரயில் என்ஜின் புகையாக வரும் பாருங்க, குப்பு குப்புன்னு படக்குன்னு ஒரு பையன் போயிட்டு இருக்கிறான், குப்புன்னு எடுத்துனா வாயிலேருந்து புகையாக வருது, அந்த தீபாவளி வெடியை வாயில் வச்சு விட்டாங்க போல இருக்குது. பதறே உடனே அவர் சங்கரபாண்டி சார் சொல்கிறார், இல்லை இங்கே இப்படி ஒரு சிகரெட் புதுசாக வந்திருக்குது பக்ரைனில், எதுக்கு சார் வந்திருக்குன்னு, இந்த பசங்களெல்லாம் நாசமாக்கத்தான் அப்படிங்கிற. இதெல்லாம் நீங்கள் தானே செய்கிறீங்க ஆண்டு, பெண்கள் இந்த மாதிரி ஏதாவது பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி செய்கிறோமா, அதில் கூட புடவைக்கும் நகைக்கும் தான் நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம். பயங்கர உதாரணம்லாம் சொல்கிறாரு. அதை விட எனக்கு ராமராஜ் தொடங்கணும்னு நீங்கள் சொன்னீங்க பாரு, இன்னும் அவர் தான் தொடங்கணும், ராமராஜ் காட்டன் வேட்டி சட்டை போட்டிருக்காரு பாரு, மேட்சுக்கு மேட்சா, பொதுவாக பெண்கள் தானே மேட்ச் மேட்ச் போடுவோம், அவர் பாருங்கள் எவ்வளோ மேட்ச் மேட்ச் போட்டு வந்திருக்கிற, அந்த அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் உண்மையிலே அவர் பேசுனது எல்லாமேங்க, நீங்கள் பொய்னு அவரை சொல்லவே கூடாது, அவர் எல்லாமே உண்மையாக தான் பேசுவேன். பெண் குழந்தைகள்கிட்ட அப்பா வந்து வீட்டு கஷ்டத்தை சொல்கிறதே இல்லை அப்படின்னா அது உண்மை தாங்க, ஏன்னா சொல்லி தெரியணுங்கிற அவசியம் பெண் குழந்தைகளுக்கு இல்லை, அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஆம்பளை பையனுக்கு 50 தடவை சொல்லுங்கள், அப்பா பாவன் ஆமாம் இதையே சொல்லு, அப்பா பாவன் அப்பா பாவன், உன் பேச்சு கெடுத்து அந்தாலும் என்னையே திட்டுற,
பொம்பளை பிள்ளைக்கு சொல்லவே வேண்டாம், அம்மா உண்மையிலே அப்பா பாவம் என்னம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாரு. பொம்பளை பிள்ளைங்க தான் சொல்லும், ஆம்பளை பிள்ளைங்க சொல்லவே சொல்லாது, சொல்லாமலே பெண் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். அதில் விட அவர் உருட்டுனா உருட்டு, அதுக்கப்புறம் ஒரு உருட்டு உருட்டாக இருப்பாருங்க. அவங்க அக்கா கான்வென்ட்டில் படித்தாங்களாம், இவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாரு, கொத்த வேலை பார்க்குறாரா, அவங்க டீச்சர் வேலை பார்க்குறாங்களாம். அங்கே பாவம் அது எல்லா டீச்சர்ட்டையும் பிள்ளைகள்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்குது. நீங்கள் நல்லா இங்கே வந்து பார்க்குறீங்கள, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அக்காவுக்கு படிப்பு வரல, அக்காவுக்கு 4 இட்லியாம், இவருக்கு 2 இட்லியாம். அதை விட இன்னொன்று சொன்னார் பாருங்க, பெண்களுக்கு பூப்புனித நீராட்டு விழா, சீமந்தம், வளகாப்பு, ஆனால் எங்களுக்கு கல்யாணம் மட்டும்தானே, உங்களுக்கு அதுவே அதிகம். உண்மையிலே அதிகம் சார், உண்மையிலே அவங்க மனைவி எந்த சைடு இருக்காங்கன்னு பார்க்குறேன், அவங்க இருக்கிற திசை நோக்கி நான் வணங்குறேன். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிற மேடையில் எல்லோரும் காதலில் ஆரம்பித்து கல்யாணத்தில் தான் நாங்கள் கொண்டு போய் விடுவாங்க, இவர் கல்யாணத்தில் ஆரம்பித்து அப்படியே ரிவர்ஸில் போகிறார். கல்யாணம் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு காதலிக்கும் போது நாங்கள் தானே வாசலிலேயே காத்து கிடக்கிறோம், இதெல்லாம் ஒரு பெருமையாங்க. பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுற்றிட்டு இதில் இன்னும் வருத்தம், எனக்கு ஒரு பேரழகி கிடைத்து விட்டால் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாம், சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாம். அந்த பொண்ணு ஏன் என்னை விட்டு போனது, இந்த கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கு வந்த கோயம்புத்தூர் பொண்ணு ஏன் என்னை விட்டு போனது, அவள் வந்திருந்தால் பஹ்ரைனுக்கு வந்திருக்கலாமே, அவ தான் ஊட்டி கொடைக்கானல் வந்து அவங்கள பிடிக்கலன்றிச்சு, இதில் பஹ்ரைனுக்கு வேற வந்து. அப்போ நம்ம ஆண்கள் மனசு எப்படி, பேரழகியே கிடைச்சாலும் விட்டுட்டு ஓடின அழகிய தேடி அலைகிறது ஆண்கள் குணம். நமக்கு பேரழகன் படத்தில் வர்ற சூர்யா மாதிரி இருந்தால் கூட இவர் தான் எனக்கு கிடைத்த அடிமைப்பெண் எம்ஜிஆர்னு சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஆனால் உண்மையிலேயே உண்மைதாம்மா, அடிமை பெண் ஐயா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்கள் அடிமைப்பெண் எம்ஜிஆர், கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பேவா எம்ஜிஆர். எல்லாம் நாங்கள் நிமித்துற நிமித்துல சாப்பாடு போட்டு அப்படி நிமிந்துடுறாங்க. ஆனால் 3 பேர்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருந்ததுங்க, ஆண்கள் ஒற்றுமையானவர்களுக்கு ஒரு அடையாளம். அவர் ஒரு முடிச்சு தான் நான் போட்டேன், 2 முடிச்சு எங்கள் அக்கா போட்டாங்க. ஐயா நான் ஒரு முடிச்சு போட்டேனா 2 முடிச்சு போட்டேனான்னு தெரியல, மீதி முடிச்ச யார் போட்டாங்கன்னே தெரியல. இவர் 3 முடிச்சு போடும் போதும் இனிமேல் நான் இவங்களை வெறுத்துடுறேன், இவங்களை நான் விட்டுறேன், இவங்களை நாசமாக போட்டு இப்படியாங்க. ஒரு கல்யாணம் 3 முடிச்சு போட்டு எவ்வளோ புனிதமான விஷயம். அந்த 3 முடிச்சு போடும்போது பெண்களை நீங்கள் பாருங்களேன், அந்த நீங்கள் உங்களுடைய சீடி இருந்ததுன்னா, கல்யாண சீடி இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள், பெண்கள் மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் நல்ல ஒரு குடும்ப தலைவியாக இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் தருவேன் அப்படின்னு பணிவாக இருப்பாங்க. இவர் உனக்கு நகை வாங்கி தரமாட்டேன், உனக்கு நகை நட்டு வாங்கி தரமாட்டேன், ஒரு தாலி கட்டுறதுல கூட ஒரு மன நிம்மதியோடு கட்டலைன்னா அந்த வீடு எப்படிங்க உருப்படும். இது எல்லா தப்பையும் இவங்க மேலே வச்சுக்கிட்டு நம்ம மேலேயே அவ்வளோத்தையும் அள்ளி அள்ளி எறிகிறாங்க, பயங்கரமாக பேசியிருக்காங்க. உண்மையிலே அந்தவர் ராமராஜ் சார் நல்ல மனுஷன், உண்மை நல்ல மனுஷங்க, தன்னை தானே உணர்ந்து கொண்ட மனிதர்களை ஞானி என்று சொல்வார். இனிமேல் நம்ம ராமராஜ் சாரை ஞானி என்றே சொல்லணும், தன்னை பற்றி அம்மிட்டையுமே சொல்லிட்டார், எல்லாமே சொல்லிட்டார், எனக்கு வெக்கமான ரோசம் சூடு சொன்ன கிடையாது, அப்புறம் வாட்ச் ஓட்ட, டவுசரும் ஓட்ட, அவர் சொன்னதாயா நான் எதுவுமே எடுத்து கூட்டி சொல்லவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானே வரதட்சணை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு யாரும் நம்பி பொண்ணு தரல, காதலிச்ச பொண்ணு என்னை கழட்டி விட்டு போயிடுச்சு, நானே வரதட்சணை கொடுத்து கை காலில் உளுந்து என்னை ஏற்றுக்கோமான்னு ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தேன். இப்ப எல்லாம் சொன்னார், எதுக்கு இந்த உண்மையெல்லாம் சொல்லி. அவங்க அம்மா கிட்ட அவர் சரியா பேசுறதே கிடையாது, ஏன்னா மனைவி காரணம். உங்க மனைவி அவங்க அம்மாட்ட பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு நாள் சொல்லி பாருங்க, ஒரு நாள் சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட என்ன பேச்சு உனக்கு, உங்க அம்மா கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க, மறுநாள் இருந்து உங்களுக்கு பேச வாயே இருக்கு. என்ன அர்த்தம், உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியுமா, உறவுகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, உறவுகளுக்காக எதை வேணுமானாலும் முட்டி கொடுக்கலாம். நீங்கள் பெண்களை அவங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ பேசாமல் இருங்கன்னு சொல்ல முடியுமா, ஏன் எங்கள் உறவுகளை நாங்கள் விட்டு கொடுக்காமல் உங்கள் குடும்பத்துக்கும் விட்டு கொடுத்து வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் மனைவி ஒரு நாள் ஃபோன் எடுத்து பார்த்துருக்காங்க, உடனே எங்கள் அம்மா கூட 30 நிமிஷம் பேசியிருக்கீங்க, இனிமேல் நான் எங்கள் அம்மா கூட பேச மாட்டேன். இப்படி யாராவது ஒரு மகன் இருப்பார் அங்கே உலகத்தில், எங்கள் அம்மாம்மா நான் பேசத்தான் செய்வேன்னு சொல்லலாம்ல, சொல்ல முடியல. அப்போ உறவுகளை இன்னொரு உறவுக்காக விட்டு கொடுப்பீங்கன்னா, அப்போ மனைவிங்கிற உறவை யாருக்காக விட்டு கொடுத்துருவீங்களா, ஒருவேளை அவங்க திரும்ப வராங்க. 96 படத்தில் மேடம் பி கேர்ஃபுல்,
என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லை சீரியல் எல்லாம் பெண்களை வில்லிகளாகத்தானே காட்டுகிறார்கள். யார் காட்டுறா? யார் காட்டுறா? ஆண்கள் தானே எல்லா சீரியலும் எடுக்கிறாங்க. பூரா வில்லிகளாக காட்ட வேண்டியது. நம்மளும் பரிதாபமாக உட்காந்துக்கிட்டு அந்த டாக்டர் எப்படி ரெண்டு பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுறாருப்பா அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அக்கா தம்பியெல்லாம் பற்றி நீங்கள் பேசலாமா? அக்கா அப்படிங்கிற உறவு எவ்வளோ உன்னதமான உறவுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அக்கா அப்படிங்கிறவங்க இன்னொரு அம்மாங்க, அக்காங்கிறவங்க இன்னொரு அம்மா. நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தை நம்ம எவ்வளோ கொண்டாடுறோம். நம்ம தமிழர்களுடைய மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னா, ஆயிரம் ஆண்டு காலம் நிலைத்து நிற்கிற அந்த தஞ்சை பெரிய கோவில் நம்முடைய மிகப்பெரிய அடையாளம். இங்கே எவ்வளோ கட்டடம் பார்க்குறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, பாலமுருகன் சார் சொல்கிறார், என்னைக்கு பூமி பொத்துக்கிட்டாலும் எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு. கடலுக்கு மேலே தான் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ஆயிரம் வருஷத்தை தாண்டி எத்தனை இயற்கை பேரழிவுகளை தாண்டி அந்த கட்டடம் நிற்குது இல்லையா? அதை கட்டுறதுக்கு முதல் பிள்ளையார் சூழி போட்டது யார் தெரியுமா? குந்தவை அக்கா தான். அந்த அக்கா தான், அவங்க தான் ராஜராஜ சோழன்கிட்ட சொல்கிறாங்க, எத்தனை போர்களில் வேண்டுமானாலும் நீ ஜெயித்திருக்கலாம், எவ்வளவு செல்வங்கள் சேர்த்துருக்கலாம், எத்தனை அடிமைகள் உனக்கு கீழே இருக்கலாம், ஆனால் அத்துணையும் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த தமிழ் சமூகத்தில் உன் பெயர் நிலைக்க வேண்டுமென்றால் இது மாதிரி ஒன்றை செய் என்று 18,000 கழஞ்சி வெள்ளியும் 10,000 கழஞ்சி பொன்னும் கொடுத்து அந்த கோவிலை கட்டுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததே குந்தவை நாச்சியார் தான். அக்கா சார், அக்கா தம்பிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்காக தாங்க வந்தியத்தேவனை காதலிச்சாங்க. அவர் ஒரு சிற்றரசன் தான், பேரரசன் கிடையாது. இந்த நாட்டை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வந்தியத்தேவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குந்தவை. மகாத்மா காந்தி, ஒரு ரெண்டு செய்தி முடிச்சார். மகாத்மா காந்தி ஒரு மீட்டிங் பேச போயிருக்கிறார். சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் பேச போகும்போது 2 மணி நேரம் மீட்டிங் நடந்திருக்குங்க. ஒரு 10 வயசு பொண்ணு 4 வயசு தம்பி இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இவர் பேசும்போது அந்த பொண்ணை கவனிச்சுட்டே இருக்கிறார். 2 மணி நேரம் முடிஞ்சவொடனே கூப்பிட்டு, என்னடா பாப்பா இவ்வளோ நேரம் இந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டே இருந்தே, உனக்கு சுமையா இல்லையா அப்படின்ட்டு இருக்கார். அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னதா, சுமையா பாபுஜி, இது என் தம்பி, இது என்னுடைய தம்பி. தன் தம்பிக்காக எதையும் தர தயாராக இருக்கிற அக்காவை உங்களுக்கு தெரியாதா? அவர் சொல்கிறார், அண்ணன்கள் தம்பிகள் தன் சகோதரி கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்வார்கள். நீங்கள் கோவை சரலா பார்த்துருக்கீங்களா சார்? கோயம்புத்தூர் போனால் கோவை சரலாவையும் பார்க்கணும், புரியுதா? கோவை சரலா சிநேகிதனை அப்படின்னு பாடுவாங்கல்ல, அவங்க பேட்டி ஒன்று பார்த்தேன் எங்கள் ஏதோ ஒரு டிவியில். மேடம் நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. மேடம் நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பம், 4 தங்கச்சி 2 தம்பி, அவங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சி எல்லார் வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு திரும்பி பார்த்தேன், வயசாகி போயிடுச்சு. இனிமேல் என் தம்பி தங்கைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று நான் திருமணமே பண்ணலை. இதை அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது. எத்தனை பேரை சிரிக்க வைக்கிற அந்த இதயத்துக்குள்ளே எவ்வளவு சோகம் இருக்கிறதால உங்களை மாதிரி சொல்லியே காட்டல. அவங்க என் தம்பிக்காக நான் தியாகம் செய்தேன் என் தகவலாம் சொல்லவே இல்லை. கல்யாணம் அவங்களுக்கு பண்ணி வச்சு எனக்கு லேட் ஆகிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். பெண்கள் தங்களுடைய தியாகங்களை பற்றி யோசித்தே பார்ப்பதில்லை, அதை கடந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் பெண்களுடைய சிறு. முரளி மனோகர் ஐயா ரொம்ப நல்ல அற்புதமான மனிதன். தங்கள் படத்தில் உள்ள பிள்ளைகள் மாதிரி பிள்ளை வச்சுருக்கேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. நீங்களுமே அமீர்கான் மாதிரி தான் இருக்கீங்க அந்த படத்தில் வர அமீர்கான். பெண் பிள்ளைகள்லாம் அவங்க இப்படி சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. ஆம்பளை பிள்ளைகளாக இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ளே சண்டை போட்டே கிடப்பாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க நாட்டுக்காக போய் சண்டை போட்டுச்சு இல்லையா அந்த டங்கல் படத்தில். அதுதாங்க பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் உள்ள வித்தியாசம். தாய்மொழின்னு ஏன் பேர் வச்சுருக்குறாங்க? இந்த ஒருத்தர் தான் நல்லா பேசினார் அந்த டோஸ்ட் மாஸ்டரில், அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கிறார்ல, எனக்கு உங்கள் லாங்குவேஜ் புரியலை ஆனால் எனக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார்ல, லாங்குவேஜ் ஆஃப் லவ். தாய்மொழின்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? அன்பின் மொழியை தெரிந்தவள் அம்மா என்பதால் தான் இந்த மொழிக்கு தாய்மொழி என்றே பெயர். ஆனால் உண்மையிலே ஆண்கள் மாதிரி பேசவே முடியாதுங்க. கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன், இது என்னங்க வேலை? சொல், நானே கடைக்கு போவேன், நானே காய்கறிகளை எடுத்து எடை போடுவேன், நானே பைக்குள் போடுவேன், நானே திரும்ப வீட்டுக்கு வருவேன், அதை நான் வெட்டுவேன், அதை நான் எடுத்து இன்னொரு பாக்கெட்டில் வைப்பேன், அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். நம்ம என்ன சொல்லுவோம், எக்கா எங்கே போயிட்டு வந்தேன், காய்கறி வாங்கிட்டு வந்தேன். இதை அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நானே வீட்டை விட்டு கிளம்பி செருப்பை மாட்டி நானே காரை எடுத்து, என்னங்க இப்படி இருக்கிறீங்க? ஆண்கள் மாதிரி இருக்கவே முடியாதுங்க. அவங்க மனைவி பாருங்களேன், மராட்டியத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு ஜிஜி மாய் மாதிரி வந்து உங்களை வீர சிவாஜி ஆக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் சந்தோஷப்பட்டு பெருமைப்படாமல் அதை போட்டு இன்னொன்று சொன்னார் பார்த்தீங்களா, 10 மணிக்கு ஒரு மகன் வருவாங்க.
பன்னெண்டு மணிக்கு ஒரு மகள் வருவாங்க, ரெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு வருவாங்க. அப்போ அவங்க வேர்வை சந்தி சம்பாதிக்கலையா? அப்பா வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் மூன்று மகள்கள் தன் உழைப்பை வேர்வையாக சிந்தி அந்த வீட்டை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்ற எவ்வளோ பெரிய பெருமை சார். சும்மா ஆண்கள் ஆண்கள்னே நீங்கள் பேசிகிட்டே போகிறீங்களே. சமீபத்தில் ஒரு சட்டம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? இப்போ சமீபத்தில் ஒரு 10-15 நாளைக்குள்ள அம்மா அப்பா மகனுக்கு சொத்தை எழுதி வச்சிடுறாங்க, எழுதி வச்சிடுறாங்க. அம்மா அப்பாவுக்கு சோறு போடலை, அவங்கள கவனிக்கலை, அவங்கள அம்போன்னு விட்டுறாங்க. இப்போ என்ன செய்யலாம் தெரியுமா? அம்மா அப்பா மகனுக்கு எழுதி கொடுத்த சொத்தை தான் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். எதுக்கு இந்த சட்டம் வந்தது? எல்லாருக்கும் தெரியும், பெற்றோர்கள் இறந்து போனால் மகன் மொட்டை போட வேண்டும் என்பது மட்டும் ஆண்களுக்கு நல்லா தெரியுது. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு சோறு போடணும்னு ஏன் சார் தெரியல? போட்டுக்கணும்ல, போடாததுனால தானே இப்படி ஒரு சட்டமே வந்திருக்கிறது. சும்மா பேசி உன்னை சொல்லி முடிச்சிடுறையா, ரொம்ப நேரம் பேசி எனக்குமே கொஞ்சம் டயர்டாயிருச்சு. ஆமா, சோறு போடாதன பத்தி எதுக்கு பேசுற? அவர் மூங்கில்னு ஒன்று சொன்னார் தெரியுமா, ஆண்கள் ஒரு உதாரணம் சொன்னார். அவர் கவிஞர், நல்ல கவிதையில் எழுது வருங்க. அண்ணா சிங்கர் அவர் ரெண்டு புக்கு போட்டிருக்காரு, யாரும் வாங்கல, அது வேறு விஷயம். எனக்கு கொடுத்தாரு, ஓசியில் கொடுத்தாரு. ஒரு மூங்கில்ல ரெண்டு பக்கமும் தீ எரியுது, உள்ள ஒரு எறும்பு மாட்டிக்கிச்சு. இதுதான் ஆண்கள், இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் நாங்கள் தான் சிக்கிக்கிறோம்னா. பெண்கள் யார் தெரியுமா? அந்த எரிந்து பற்றி எரிந்து தகித்து கொண்டிருக்கிற மூங்கில் தான் எங்கள் பெண்கள் நடுவர். அவர்களே பிறந்த வீட்டின் பெருமையை புகுந்த வீட்டில் சொல்லவும் முடியாது, புகுந்த வீட்டின் குறைகளை போய் பிறந்த வீட்டில் சொல்லவும் முடியாது. ரெண்டு பக்கமும் பற்றி எரிகிற தீக்கு நடுவில் ஒரு மூங்கிலுக்குள் ஓட்டை விழுந்தால் அது எப்படி இசையாக மாறி அந்த உலகத்தை மகிழ்விக்குமோ, அதுபோல தான் பற்றி எரிந்தாலும் தனக்குள் இருக்கிற குறைகளை, குடும்பத்தில் இருக்கிற குறைகளை மறைத்து கொண்டு அந்த குடும்பத்துக்கு இசையாக மாறுகிறவள் எங்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார். அதனால ஆன்றோர்களே, சான்றோர்களே, இனிமே பெண்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு பெண்கள் தான் இந்த உலகத்திற்கு விட்டு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகம் என்பது மண் மீது கட்டப்படவில்லை, பெண் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் பூமி மாதா என்று இந்த பூமிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள், வானத்துக்கு ஆகாச வாணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பானவர்களே,